அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம சப்ஜெக்ட் பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது குரூப் 2 2A எக்ஸாம் நடக்குமா, சிலபஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணுவாங்களா, இப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த எக்ஸாமை பற்றின சில கிளாரிஃபிகேஷன் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டவுட் நிறையா பேருக்கு என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பெரிய டவுட்டு. ஆக்சுவலாக இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் இயர் இந்த டைமில் இப்படி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்தோம். ஸோ இந்த பிப்ரவரிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம். பட் இப்படி ஒரு செகண்ட் வேவ் கோவிட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் அதனால் கொஞ்சம் நமக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. பட் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், எக்ஸாம் நடத்துவாங்க. 2019லேயே நடக்க வேண்டியது நடக்கலை, 2020லேயும் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப் 2 2A வரல. ஸோ கண்டிப்பாக 2021 கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம், நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷன் இப்படி அமைஞ்சிருச்சு, அதான் மேஜரான ரீசன். அதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க போன டைம் இப்படி தான் பண்ணாங்க. ஸோ அதாவது எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ண உடனே, லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 பார்த்தீங்கன்னா, அப்போவும் இந்த கோவிட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிப்பரேஷன் விட்டுட்டாங்க. திருப்பி வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு நெகட்டிவாக போயிடுச்சு, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? ரொம்ப நேரம் படிக்காமல் விட்டுட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ அந்த தப்பை வந்து நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைமில், நிறைய பேர் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க, சிலபஸ் மாற்றுவாங்களா இல்லை எக்ஸாம் வருமா, இந்த கன்ஃபியூஸ் பண்ணி அதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் தான் அதிகமாக இருக்குதே தவிர, படிக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்க சிலபஸுக்கு படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேவா? ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து எதுக்குமே தயாராக இருக்கணும். ஸோ இப்போ எப்போனாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம், நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க டேட் எப்போனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் 2019 குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருங்க. படிக்கிறத நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, திருப்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக்காக போய் முடிஞ்சிடும், அந்த மாதிரி விட்டுறாதீங்க, ஓகேவா? ஸோ அதனால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, அது தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக இதில் சர்வீஸ் வாங்கியே ஆகணும், வாங்கினா தான் லைஃப் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் நினச்சா தான் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க, படிங்க, படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது வந்து ஒரு தப்பான அப்ரோச். ஏன்னா லாஸ்ட் இயர் அந்த குரூப் 1லேயே நிறைய பேர் வந்து அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதையும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் எதெல்லாம் படிக்கலையோ அந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க, இன்னுமே கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுங்க, ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 2A சிலபஸை பற்றி இப்போதைக்கு நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். நம்ம கையில் இருக்கிற சிலபஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க ஆல்ரெடி, அதை நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 10 யூனிட் இருக்குது. ஸோ 10 யூனிட்டில் குரூப் 2 2A மாடல் கொஷின், அந்த மாடல் கொஷின் எடுத்து பாருங்கள், எந்த யூனிட்டில் அதிகமாக கேட்டிருப்பாங்க, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ வந்து யூனிட் 8 யூனிட் 9 வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாம் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 8க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திராவிடியன் மூமெண்ட் இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா? எந்த ஏரியாவில் நீங்கள் படிக்கலை அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஆப்டிடியூட் வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதில் மார்க்கை வந்து விட்டுருப்பாங்க, ஈஸியாக க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. பட் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு இது வந்து ஒரு குரூப் 2 சர்வீஸில் இருக்க ஒருத்தவங்க சொன்னது, ஒரு நாளைக்கு ஒரு சம் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். இருக்கிற டைமில் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக் எடுத்துக்கோங்க, ஸ்கூல் புக் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு நாளைக்கு உங்களால் முடியலை அப்படின்னா ஒரு சம் சால்வ் பண்ணி பாருங்கள் மினிமமாக, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்டிடியூட் எனக்கு வரவே வராது, மேக்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு
ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி டே அதனுடைய ரிசல்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 25 நீ நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், பட் நம்மளே நினச்சிக்கோ நமக்கு மேக்ஸ் வராதுன்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து நீங்கள் கேட்டகரி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டு படிக்கலாம். அதே மாதிரி மெயின்ஸுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்ஏ ரைட்டிங் எப்படி எழுதுறது, திருக்குறள் இருந்து கட்டுரை எப்படி எழுதுறது, அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு கொஞ்சம் எழுதுறது பிடிக்கும், ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். லெட்டர் ரைட்டிங் இருக்குது, ப்ரீசி ரைட்டிங் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது ஸ்கூல் புக் எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்முடைய புக் பேக் பின்னாடியே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெக்கபுலரிலாம் கொடுத்துருக்காங்க. 6th சோசியல் சயின்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதையுமே எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி டைமை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வாய்ப்பில் இருக்க கஷ்டத்தை பார்க்குறத விட கஷ்டத்தில் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறது தான் ஒரு பெஸ்ட்டான அப்ரோச். ஓகேவா? இந்த டைமில் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். டைம் இருக்குது, அந்த டைமை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடலாம். ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், இந்த டைம் கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த டைம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். Route 2 2A எக்ஸாம் கன்ஃபார்மாக வரும், சிச்சுவேஷன் சரியாகணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் சரியாகணும். சிலபஸை பற்றி இப்போதைக்கு யோசிக்காதீங்க. என்ன சிலபஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குதோ அதையே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதை பற்றி இதை யோசிச்சுக்கிட்டே படிக்கிறத விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு கிளியர் மைண்டோட கான்ஃபிடண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருங்க. வெளியில் போகிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி டபுள் மாஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே இழந்துட்டாங்க. ஸோ சென்னையிலலாம் பார்த்துருப்பீங்க நிறையா அப்படி தான், அவங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கிற டைமில் கொஞ்சம் நம்ம வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதாவது உங்களால் என்ன ஹெல்ப் முடியுதோ அதை மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ரைட், இதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். நீங்கள் படிங்க, சிலபஸ் எடுத்து பாருங்கள், ஒரு பிளான் போடுங்க, எது நம்ம படிச்சிருக்கோம் எது படிக்கலை. ஸோ அப்போ படிக்காத விஷயங்களை இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் வந்து சயின்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, ஸோ அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி படிச்சிருக்க மாட்டாங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டைம் இருக்குது நமக்கு. ஸோ அப்படி நீங்கள் படித்து பாருங்களேன். ஏன்னா போன குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா COVID-19 அதை பற்றி மட்டும் ஒரு 6 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அதாவது எப்படி எக்கனாமிக்ஸ் கூட லிங்க் பண்ணி கேட்டாங்க, அதே மாதிரி அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம இந்த கோவிட் வந்த உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொபைலில் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயரே அப்படி பண்ணியிருந்தாங்க, அதில் கொடுத்துருந்த அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ஆப்ஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குற விஷயங்கள் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் படித்து மார்க் வாங்கணும், நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம், கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.